என் பேர் கவிதா. நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். 2020 அந்த கொரோனா பீரியடில் அதிகமான டைம் இருந்ததுனால எனக்கு இந்த மியூசிக் கிளாஸில் சேர முடிஞ்சது. நியூஸ் பேப்பரில் ஆட் பார்த்தா நான் வந்து இதில் ஜாயின் பண்ணேன். சும்மா சாதாரணமாக நம்ம பாடுறதுக்கும் ஒருத்தவங்க பாடுறதை கேட்டு பாடுறதுக்கும் அதே முறையாக கற்றுக்கிட்டு பாடுறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப அருமையான ஒரு டீச்சராக தேவி மேம் கிடச்சாங்க. என்கரேஜ் பண்ணுறது, இந்த ஏஜில் வந்து நம்ம கற்றுக்க முடியுமான்லாம் அவங்கக்கிட்ட நான் பல தடவை கேள்விகள்லாம் கேட்டிருக்கேன். அதுக்கு ஏஜுங்கிறது ஒரு தடையே கிடையாது, நீங்கள் நல்லா கற்றுக்கலாம், புரிஞ்சுக்கணும் மியூசிக்கை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியாவில் உள்ள பல மொழிகளில் அவங்க வந்து பாடல்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஆரம்பத்தில் ரொம்ப பெரிய தயக்கமாகுது, இந்த வார்த்தையை கூட நம்மளால் திரும்ப சொல்ல முடியுமா அப்படின்னு யோசித்த தினங்கள்லாம் உண்டு. இது எப்படி நம்மளால் சாத்தியமாச்சுன்னு நான் பாடும்போது யோசிக்கிறதெல்லாம் உண்டு. நான் மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்லேயுமே அந்த பாடல் வரிகளை கேட்கும்போது அந்த பாட்டோடைய ராகம்லாம் கேட்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு தடவை நான் பாடிட்டு கூட மேம் கிட்டே கேட்டேன், மேம் நான் நல்லா பாடுறேண்ணா அப்படின்னு. அப்போ மேம் சொன்னாங்க, நீங்கள் டியூனை கரெக்டாக பாடிடுறீங்கம்மா, அந்த ஃப்ரேசஸை நல்லா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக கற்றுக்கோங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம அது கூட தெரியாமல் இருந்திருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குது இந்த கிளாஸஸ் வந்து, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா அந்த முக்கியமான தினங்களுக்கும் மார்ச் 8 அந்த மாதிரி தினங்களுக்கெல்லாம் கூட அவங்க நிறையா அந்த ஜூம் மீட்டிங்கில் அரேஞ்ச் பண்ணியிருந்த மீட்டிங்ஸ்லாம் கூட நான் பாடினேன். எனக்கு அது ரொம்ப மறக்க முடியாததாக இருந்தது. ஒரு டெஸ்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க மேம், அந்த டெஸ்ட்டில் பாடினது, அது எல்லாமே வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு நினைவுகள்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஐமா, தேங்க்யூ தேவி மேம்.